ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்களை ஒபிசி பிரிவில் இணைக்கும் அரசின் உத்தரவை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது இங்கு சமூக கல்வி ரீதியாக எழுபத்தி ஏழு சமூகங்கள் பின்தங்கி இருப்பதாக கூறி இவற்றை ஒபிசி பிரிவில் இணைக்க அரசு முடிவு செய்தது ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து சமூகங்கள் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவை என்றும் அரசமைப்பின்படி மத ரீதியாக இடஒதுக்கீடு வழக்கூடாது என்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மேற்கு வங்க அரசின் உத்தரவை ரத்து செய்து மே இருபத்தி இரண்டாம் தேதி உத்தரவிட்டது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மேற்குவங்க அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் நீதிபதிகள் ஜே பி பார்த்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் மேற்குவங்க அரசு எழுபத்தி ஏழு சமூகங்களையும் ஓபிசி பட்டியலில் இணைக்க எடுத்த நடைமுறைகள் குறித்து ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மேற்குவங்க அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டனர் மேலும் நீதிபதிகள் இந்த எழுபத்தி ஏழு சமூகங்களும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருப்பதாகவும் அரசு பணிகளில் போதுமான அளவு பிரதிநிதித்துவம் பெறவில்லை என்றும் மேற்குவங்க அரசு கூறுகிறது அப்படியென்றால் இதற்காக அரசு ஆய்வு செய்திருக்க வேண்டும் அந்த ஆய்வு முடிவுகளை அரசு சமர்ப்பிக்க வேண்டும் இதுகுறித்து மேற்குவங்க அரசு மாநில பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்திடம் அரசு ஆலோசனை பெற்றதா என்ற விளக்கத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் அதுவரை கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்